Use our headphone for best experience. Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பிரான் சமோசா அதாவது இறால் சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெங்காய சமோசா சாப்பிட்ருக்கோம், உருளைக்கிழங்கு சமோசா சாப்பிட்ருக்கோம், ஏன் நம்ம மட்டன் சமோசா கூட சாப்பிட்ருக்கோம். நம்ம பிரான் சமோசா இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டதில்ல, வாங்க அதை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு பிரான் வாங்கியிருக்கேன், அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. நாங்கள் பிரான் பிரியாணியில் ஆல்ரெடி போட்டிருந்தோம், பிரான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமோ, தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன், 300 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஓமோ, சீனி, தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் மைதா மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மூணு அளவுக்கு ஆயில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 1 ஹவர் நல்லா ஊற வைக்க போகிறோம். இந்த மாவை இந்த மாதிரி நல்லா மூடி வச்சுருங்க, தட்டி இல்லைன்னா இந்த மாதிரி கவர் வச்சு மூடி வச்சுருங்க. நம்ம இறால் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சோண்டு மல்லி, 3 வெங்காயம், 2 உருளைக்கிழங்கு, 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி. ஃபஸ்ட்டு நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளெக்ஸு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. மல்லி, பச்சை மிளகாய், தக்காளி இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இறாலை வந்து பேக்வேர்டில் 2 சுற்று சுற்றிக்கோங்க ஜாரில். அப்படி இல்லைனா நீங்கள் குட்டி குட்டி பீஸாக சாப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பேக்வேர்டில் சுற்றி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம 1 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம், எண்ணெய் சூடாகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும்போது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பச்சை மிளகாய், தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு தக்காளி நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு, இந்த டைமில் நம்ம மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம பொடிசாக நறுக்கின உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வந்து மூடி வச்சுருங்க. 1/2 பக்குவத்து அளவுக்கு அது நல்லா வேகணும். இப்போ உருளைக்கிழங்கு 1/2 வேக்காடு அளவுக்கு வெந்துருச்சு. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த பிரானையும் மல்லியும் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளுக்கு பிரான் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு, குட்டி குட்டி பீஸாக தெரியுது பாருங்க. அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சு அடிப்பிடிக்காத அளவுக்கு பார்த்து கிண்டி விட்டுருங்க. மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. நம்மளுக்கு இப்போ பிரான் நல்லா வெந்து பிரான் மசாலா ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்மளுக்கு ஒரு மணி நேரம் மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை உருண்டு உருட்ட ஆரம்பிக்கலாம். நம்மளுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு ப்ரான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. மாவும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க உருண்டு உருட்டுறதுக்கு. லைட்டாக கொஞ்சம் மாவு தூவி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்ச மாவை இந்த மாதிரி நீளமாக நல்லா இழுத்துக்கோங்க. சேஃப் வர்றதுக்கு சைடில் இந்த மாதிரி மாவை கட் பண்ணிவிடுங்க. சைடில் இருக்கிறது கீழே இருக்கிறதுனா நல்லா கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் நீளமாக இழுத்துக்கோங்க. சமோசா சேஃபுக்கு முக்கோண சேஃபுக்கு நல்லா கொண்டு வந்துடுங்க. நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் மாவு உள்ளாக்க இறால் மசாலாவை உள்ளே வைக்க போகிறோம். இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கட்டியாக ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சமோசா சேஃபுக்கு ட்ரையாங்கிள் சேஃபுக்கு வந்துருச்சு. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச சமோசாவை போட்டுருங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை வந்து நார்மல் ஸ்பீடில் வைங்க. ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சுன்னா சமோசா கருகிடும். இந்த மாதிரி நம்ம மடித்து வச்ச எல்லா சமோசாவையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க. இருக்கிற எல்லா சமோசாவையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இறால் சமோசா ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சும்மா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஒன் டைம் நீங்கள் வீட்டில் செஞ்சாலே போதும், திருப்பி திருப்பி இதை நீங்கள் உங்களுக்கு செய்யணுன்ற ஆசை உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நோம்பு திறக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும்.